வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழி வளர்ப்பு எப்படி அதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த அக்கடவள்ளி கிராமத்தில் எங்கள் கோழி பண்ணை இருக்குது. நான் நாட்டுக்கோழி பண்ணை எப்படி வச்சுருக்கிறோம், எப்படி வளர்க்குறோம், அதை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்த வந்துருக்கிறோம். நாட்டுக்கோழின்னா எது, அது எப்படி வளர்ப்பு, அதை வளர்க்குற விதம் எப்படி, அதுக்கு என்ன உணவு போடுறது, அது என்ன சாப்பிடும், அதில் நோய் இல்லாத எப்படி வளர்க்கணும், அதை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அதாவது முதல் உங்களுக்கு கோழியை பற்றி சொல்கிறேன். இந்த கோழி, இது பேர் வந்து கைராடி. பாருங்கள், இது ஒரு கைராடி, இது ஒரு வகை கோழி. இது பாருங்கள், இது பெருவிடை, இது ஒரு வகை கோழி. இதெல்லாம் நாட்டுக்கோழியை சேர்ந்தது தான். இது வந்து நம்ம குஞ்சில் வாங்கின்னு வந்து நாங்கள் வளர்க்குறோம். இதுக்கு நாங்கள் என்ன தீவனம் போடுறோம், என்ன போகிறோம், எல்லாம் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது தீவனம் பாருங்கள், தீவனம் கம்பு, மக்காச்சோளம், கோதுமை, இதுதான் இதுக்கு தீவனம். கேழ்வரகு, இதை எல்லாம் சேர்த்து நாங்கள் பொடி பண்ணி, நாங்களே ரைஸ் மில்லில் கொண்டு போய் பொடி பண்ணி, இதை பவுடர் மாதிரி, பவுடரும் இல்லாமல் அதுக்கு எப்படி அது எப்படி சாப்பிடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இதை உருவாக்கிருக்கிறோம். நாங்கள் ரைஸ் மில்லில் போட்டு இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். அதாவது இது நீங்கள் தீவனத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ தண்ணி, அதாவது தண்ணி வந்து அதுக்கு என்ன தண்ணி, பச்சை தண்ணி நாங்கள் கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா நோய், அதாவது கோழிகளுக்கு எந்த ஒரு பின்விளைவுகளும் வந்துக்கூடாது. அதுக்காக சளி, முக்கியமாக சளி இல்லை, அதுக்கோசரம் தண்ணி வந்து நாங்கள் எந்த தண்ணி இது பண்ணுறோம்னா சுடு தண்ணி. அதாவது வந்து நாங்கள் வந்து பாருங்க, சுடு தண்ணி தான் நாங்கள் சுடு தண்ணி தான் கொடுப்போம். சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆற வச்சு தான் அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கே கொடுக்குறது. அதாவது சுடு தண்ணியில் நாங்கள் வந்து வேப்பலை, வேப்பலை போட்டு, மிளகு, அப்புறமா மஞ்சத்தூள், துளசி, இந்த நாளையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் தான் நாங்கள் தண்ணியை கொண்டாந்து இதில் கொடுக்குறோம். ஏன்னா சாதாரண தண்ணி கொடுத்தா தண்ணி அது வந்து செட் ஆகலைன்னா உங்களுக்கு என்ன ஆகிடுன்னா நோய் வர ஆரம்பிச்சிடும். வெள்ளைக்காய்ச்சல், அப்புறம் அம்மா, இந்த மாதிரி நோய் வரும். அதனால் நாங்கள் இந்த மாதிரி அதெல்லாம் கலந்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கோழிகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் வந்து இதுதான் நாட்டுக்கோழி நாங்கள் வளர்க்குறோம். பாருங்கள், அதாவது வந்து பதினஞ்சு நாள் கோழி குஞ்சு நாங்கள் வாங்கிட்டு வரும்போது, அதாவது இப்போ வந்து 2 மாதம் ஆச்சு. பாருங்கள், அதாவது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பார்த்துக்குங்க. இது இப்போ 2 மாசத்து கோழி, 15 நாள் குஞ்சில் வாங்கிட்டு வரணும், 2 மாசத்து கோழி. இது வந்து நாங்கள் வந்து இதுக்கு இந்த கூண்டுக்குள்ளே நாங்கள் வளர்க்குறதில்ல, இந்த ரூமில் போட்டு நாங்கள் வளர்க்குறதில்ல. அதாவது நாங்கள் இப்போ உள்ளே இருக்கோம், ஒரு 5 மணி ஆச்சுன்னா இப்படி பாருங்கள், நாங்கள் வந்து இதை திறந்து விட்டுருவோம். திறந்து விட்டுறோம், இது வந்து நாங்கள் வந்து இதுக்கோசரமே வச்சுருக்குறோம். நாங்கள் வேலி கட்டி எங்கேயுமே வெளியில் போய்க்கூடாதுன்னு வேலி கட்டி நாங்கள் வச்சுருக்குறோம். அது பாட்டில் எல்லாம் வந்து அது பாட்டில் இங்கே தான் மேயும். மேய்ஞ்சிட்டு திரும்ப நாங்கள் சாயங்காலம் ஒரு 6 மணி ஆனால் அதை திரும்ப நாங்கள் உள்ளே வச்சு பூட்டிவிடுவோம். பாருங்கள், இது இடம் வந்து அதுகளுக்கு மேய்ச்சலுக்கோசரமே நாங்கள் வச்சுருக்குறோம். இங்கே வந்து புல்லுங்க, தழைங்க எல்லாம் இருக்குது. அதுகளுக்கு எது தேவையோ அதை சாப்பிட்ற மாதிரி எல்லாமே இது போட்டு வச்சுருக்குறோம். பாருங்கள், கட் பண்ணுங்க. கிழா நெல், இது வந்து குப்பமேனி, துளசி, வேப்பலை, தூதுவளை, இதெல்லாம் சேர்த்து மஞ்சள், கிளமஞ்சள், ஓமம், மிளகு, இதெல்லாம் போட்டு சாந்து மாதிரி அரைச்சி சுடு தண்ணியில் கலந்து, அதை சுடு தண்ணி நாங்கள் தண்ணி வைக்கும்போது அது கூட கலந்து வைக்கிறதால எந்த நோய் நொடி வராது, பின் விளைவுகள் எதுவும் வராது. வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சுன்னு இருந்தால் கோழிங்க ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு நோய் நொடி இல்லை. கீழா நெல், குப்பை மேனி, வேப்பலை, தூதுவளை, துளசி, கிளமஞ்சல். அதாவது நாட்டுக்கோழியை பற்றி, நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னேன். இதுதான் நாட்டுக்கோழி வளர்க்குற ஒரு முறை.
அதாவது ஒரிஜினல் நாட்டுக்கோழி வளர்க்குற மாதிரி இப்போ உங்களுக்கு நடந்து சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.